எல்லா வருஷத்திலும் நடந்து வர்ற பக்தர்கள் கூட்டத்தை விட இந்த வருஷம் பக்தர்கள் கூட்டம் நடந்து வர கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய மக்கள்கள் வந்து கோயிலுக்கு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் சத்தியமங்கலத்துக்கு இவ்வளோ பக்தர்கள் எல்லா ஸ்டேட்லேருந்து வர்றதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதில் என்ன ஒரு கொரி நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காகவுக்கு, கோயில் நிர்வாகத்துக்கு என்ன நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு பாஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியான வே வந்து எங்களுக்கு வந்து காட்டுறதில்ல. கரெக்டான வே வந்து எதுவுமே இல்லை. இன்னும் இது வரைக்கும் 7 நாள் 8 நாள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சரி, நாங்கள் இப்போ எங்கள் பாஸ் இஷ்யூ பண்ணி நாங்கள் உள்ளே வரவங்களும் சரி, எங்களுக்கு வந்து கொஞ்சம் இவங்க வந்து கரெக்டாக நான் வழி விட்டாங்கன்னா பரவாயில்ல, தட்டி கட்டி விட்டுருக்காங்கன்னா அந்த தட்டிலேயே ஃபஸ்ட்டே எங்களை விட்டாங்கன்னா நாங்கள் அங்கேயே உட்காந்துருவோம். அது இல்லாமல் உள்ளே வந்து வர சொல்லி மறுபடியும் வந்து அங்கே இல்லாமன்னு தள்ளி போக சொல்கிறது, அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை மட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கோயில் நிர்வாகம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இதை மட்டும் டேக் கேர் பண்ணி கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எல்லா மக்களும் நல்லபடியாக குண்ட இறங்கும். அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 32 வருஷமா வந்துட்டு இருக்கிறேங்க. ரொம்ப கஷ்டத்துல இருந்தங்க. பழனிமாங்க, எங்க வீட்டுக்காரர் பேர் மணிங்க. ரொம்ப கஷ்டத்துல இருந்தங்க. இந்த கோயிலுக்கு வந்து நல்லா இருக்கு. எனக்கு 2 ஆண் குழந்தைங்க, ஒரு 2க்கு கல்யாணம் ஆயிங்க. பெரிய பையனுக்கு 2 பையங்க வாசவியில படிக்குது. சின்ன பையனுக்கு 9 வருஷம் குழந்தையிலையும் கல்யாணம் பண்ணி இப்போ போன வருஷம் வந்து கும்பிட்டு போனேன். 2 பெண் குழந்தை பிறந்திருக்குதுங்க. போன வாரம் திங்கக்கிழமை வந்து இடைக்கிட பழம் கொடுத்துட்டு போனேன், வேண்டின மாதிரி கிடச்சிச்சு. கார்த்திகை மாதம் வந்து குழந்தைக்கு இடைக்கு இட காசு கொடுக்குறேன்னு வேண்டியிருக்கிறேன். வந்து செய்வேங்க, சிறப்பாக வச்சுருக்குது. வந்துட்டு போனால் சிறப்பாக இருப்பாங்களாம். நான் வந்து 18 வருஷமாக வந்து அக்னி செட்டி வந்து திங்கக்கிழமை காலையில் 7 மணி 4:30 எடுத்துருவான். அம்பாளோட தரிசனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து நடந்து வருவேன். நடந்து வந்துட்டு அம்பாளோட தரிசனம் வந்து அதை விட நல்லாயிருக்கும். அப்புறம் நான் அக்னி இது இடம் இறங்குவேன். பூவரில் இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற ஆசைக்கு வந்து நிகரே இல்லை. அதனால வந்து மக்கள் வந்து என்னன்னா உண்மையான பக்தனுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். அப்படின்னா என்ன கொடுக்கணும்னு சொன்னா, யார் யாரு எந்த பக்தன் வந்து எப்படிங்கிறது லோக்கல் ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும். அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடையாது. விஐபினா விஐபி, நாங்களும் உண்மையான பக்தன் தான் இருக்கிறோம். ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் இந்த உலகத்திலேயே வந்து பன்னாரியாத்தி இதை விட பேரும் புகழோட பயங்கரமா பறந்து எங்கேயோ போயிடுவா. உலகத்துல எத்தனையோ பக்தர்கள் வருவாங்க. இப்ப பக்தர்களை வந்து நாங்க குறையே சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து சென்னையில இருந்து வர்றாங்க, டெல்லியில இருந்து வர்றாங்க, காஷ்மீர்ல இருந்து வர்றாங்க, பெங்களூர்ல இருந்து வர்றாங்க, மைசூர்ல இருந்து வர்றாங்க. ஆனா என்னோட வேண்டுகோள் என்னன்னா, மைசூர்ல இருந்து 15 நாளைக்கு முன்னாடி வந்து லைன்ல கியூல நிக்கிறாங்க. அவங்கள ஒரு 200 பேர்த்த விட்டுட்டு தான் எந்த விஐபியா இருந்தாலும் விடணும். அதுதான் வந்து அந்த ஆத்தாளோட ஆசி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வந்து ஆத்மார்த்தமா போவாங்க. அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் என்னால.